பைக்கு சத்தம் கேக்குது. என்னடா எட்டி பார்த்தா, எங்க வா எங்க மாமா கடலுக்கு போயிட்டு வந்து மழை வச்சு ஊத்து ஊத்துன்னு ஊத்து இன்னைக்கு அடிக்கு பாருங்க. இதுக்கு மழையே எவ்வளவு தேவலடா சொல்ற மாதிரி இருக்கு. உச்சிய பொழக்குதே பள்ள வந்து நைட்டு கரெக்டா ஒரு 12 மணிக்கு போனாங்க. அது என்ன செக்கலா வெளுப்பா அப்படியா? ஜெஸ்கிளின் தான் அனுப்பிவிட்ருக்கா போனது. எப்படின்னா அவங்க தூக்கத்துலேருந்து இவங்களை கிளச்சி எழுப்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஆளை எழுப்பி கொடுத்து கரெக்டாக 12 மணிக்கு கரையை வந்துட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. மாமா உங்களுக்கு சோறாக்கி சாம்பார் தான் இருக்கு. நீங்கள் ஆமாம் என்ன கொண்டு வந்துருக்கீங்களோ அதை பார்த்து தான் வைக்க முடியும். இது தர உனக்கு ஒரு டிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். தருங்க ஜெஸ்கிளின் துறைய ஒரு டிஸ்ட். சுமி கஷ்டப்பட்டாதான் எப்படி உயிரோடய இருக்கு சிங்கி. சிங்கி இங்கதானே இருக்கு கிச்சம். உங்க அப்பத்தா விளையலா இத பிடிக்க முடியலையே நம்மளால. அப்ப அன்னைக்கு மட்டும் எப்படி கிங்ஸ் ஆகாம மட்டும் தெளிவா பிடிச்சி கையில பிடிச்சி சொன்னாங்க. இங்க ஒரு சவுண்ட் கொடுக்காமக்கி மண்டகாரா ரொம்ப நாளா பாத்து மண்டக்கார சூப்பரா இருக்கு. மளிகை தண்ணி வச்சு பார்த்தா இது எல்லாமே என்னது தரலையா? சுட்டுக்கிட்டு இருக்கா மண்டகாரா? குட்டி குட்டி தரலைய நாக்கு மீன் இது மட்டும் சப்போஸ் நானே எடுத்துக்குவேன். பாத்தீங்கன்னா எல்லா மீனையும் தண்ணிக்குள்ள போட்டாச்சு. மீன் அஞ்சுக்கணும் கோயில் ஸ்கூல்ல எல்லா மீனையும் ஆஞ்சு எடுத்துட்டு வந்துச்சு. உப்பு போட்டு உலசி கழுவிக்கிறலாம்.
நீ நல்லா காஞ்சி கழுவிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து மசாலா பொடி போட்டு வரவ போறோம். இது வந்து நம்ம வீட்டு வறுவல் மசாலா பொடி, ரை மசாலா. ரை மசாலா தேங்காய் அளவு போட்டுக்கலாம். தேங்காய் அளவுக்கு உப்பு, அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே போட மாட்டோம். இப்படி எடுத்தாங்க நம்ம பத்த வைப்போம். பாருங்க மக்களை, வரவே இல்லாம எதத்துக்கு சொல்லுவோம். நீங்க வரீங்க, எவ்வளவு தண்டி இருந்துச்சு இருந்ததுல. அடுப்பு பத்த வச்சாச்சு, தோசைகள் அடுப்பு வச்சிருவோம். அடுப்பு பத்த வச்சு விஷயத்த மட்டும் அவங்கள்ட்ட சொல்லு. நிறைய குடும்பத்துல பத்த வச்சதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு கலவாண்ட திட்டு வந்தீங்களா? எனக்கு ஊத்தீங்களா கொஞ்சம் மாதிரி? கல்லு சூடாயிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மீன் பாத்தீங்கன்னா நல்லா மசாலையில வந்து ஊறிட்டு சொன்ன மட்டும்தான் வரும். உங்கள் மீன் என்ன சாப்பிட்றப்பலன்னா சாம்பாருக்கு பொறிச்ச மீன், நான் என்ன சாப்பிட்றேன்னா கஞ்சிக்கு பொறிச்ச மீன். அங்க சுட சுட வெளுப்பு வெளுப்புக்கு போனோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து வெளுப்புக்கு போனோம்னா இப்போ போயிட்டு ஒரு 4-5 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்த மீன். அப்போ எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சொல்ல வேணும். உள்ள இழுக்கு போலாம். அது இந்த மசாலா பொடி போட்டு பொறுத்தாவே ஒரு 20 கொடுவா மீன் குழம்பு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் நிகழ்ச்சி வேண்டுமென்றால் நாளை சந்திப்போம். மற்றும் பலர் உங்கள் மீனவன் இல்லம்மா. டாடா பாய்.